வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க தலைப்பு வர இருக்கும் குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குருவானவர் நிகழும் மங்களகரமான பிளவ வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2022 புதன்கிழமை பின் இரவு 4:09 கும்பராசியில் இருக்கும் குரு பகவான் மீன ராசிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பெயர்ச்சியாகிறார். இவ்வாறாக பெயர்ச்சியாகும் குரு பகவான் தனுசு ராசியான உங்கள் ராசிக்கு என்ன என்ன பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். தங்கமான குணம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தரம் பார்த்து பழகும் தனுசு ராசிக்கு உங்கள் ராசிநாதனே குரு பகவான் தான். அவர் கேந்திரஸ்தானமான 4ஆம் இடம் வருகிறார். அதாவது தனுசுலிருந்து தனுசு 1ஆம் இடம், அடுத்து மகரம், கும்பம், மீனம், 4ஆம் இடம் வருகிறார். குரு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுவரைகள் தடைகளையும் பல சோதனைகளையும் கண்டிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே தடைகள் பலவும் சோதனைகளை கடந்து வந்திருப்பீர்கள். தடையை உடைத்து சாதனை செய்ய போறீங்க நீங்க. இந்த குரு பெயர்ச்சி அதற்கான எல்லா வளங்களையும் உங்களுக்கு மனதில் தெம்பையும் கொடுக்க போகிறார் அப்படின்னே சொல்லிடலாம். 4ஆம் இடத்துல குரு இருந்தா உங்கள் தாயார் ஸ்தானத்திற்கு, அதாவது தாயாருக்கு 4ஆம் இடம் என்பது தாயார் ஸ்தானம், உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவை கொஞ்சம் கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். படிக்கும் மாணவர்கள் படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். 4ஆம் இடம் என்பது குருவிற்கு சொந்த வீடு, தனுசிற்கும் சொந்த வீடு. உங்கள் ராசிக்கு அதிபதி 4ஆம் இடமான சொந்த வீட்டிற்குத்தான் செல்கிறார். அப்போ படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 4ஆம் இடம் என்பது தேசாந்திரம் போதல் அப்படிம்பாங்க. ஆகையால் படிப்பில் கவனம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா படிக்கிற காலத்தில் ஒரு விசேஷங்கள், ஊர் விட்டு ஊர் போகிறது, இந்த மாதிரிலாம் மாணவர்களுக்கு ஏற்பட்டு படிப்பில் ஒரு சில தடைகளை ஏற்படுத்துவார். அதை நீங்கள் அந்த விசேஷங்களுக்கு போகணுமா, இல்லை தள்ளி போடலாமா, இல்லை போகாமல் இருக்கலாமா, படிப்பில் தான் கவனம் செலுத்தலாமா அப்படிங்கிறத மாணவ செல்வங்கள், தனுசு ராசிக்காரர்கள், நீங்கள் தான் முடிவு செய்யணும். அடுத்து 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், தொழிலில் மாற்றம் ஏற்றம் உண்டாகும், வேலை வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும், வருமானங்கள் அதனால் கூடும். தொழில் மூலம் தொழில் செய்பவர்கள் தொழிலுக்கான உபகரணங்களை வாங்கி போட்டு அதன் மூலம் தொழிலை செய்து நல்ல லாபம் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பொதுவாக ஒருத்தங்க ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு சமுதாயத்திலேயோ இருந்தாங்கன்னா பதவி பட்டங்கள் தேடி வரும், அதை நீங்கள் நாடி ஏற்றுக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடும். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்த்துடுறார். 10ஆம் இடத்துல பார்த்தா பதவி பட்டங்கள் சுகமெல்லாம் வரும் சரிங்களா. அதனால் வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கு பதவி பட்டங்கள் எல்லாமே தேடி வரும். பதவிகள், அதாவது பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். பதவிகள் உயரும் பொழுது உங்களுக்கு பணிவும் இருக்க வேண்டும். அந்த பணிவு இருந்தால் மேலும் மேலும் பதவிகள் உங்களை நாடி வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது வாகனஸ்தானம். வாகனநாதன் 4ல் வந்திடா, ஆட்சி உச்சம் பெற்றாலோ வாகன சுகம் உண்டுங்கிறாங்க. வாகனநாதன் 4ல் வந்தால் அவரும் ஆட்சி உச்சம் பெற்றால் வாகன சுகம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் மீனம். மீனத்திற்கு அதிபதி குரு. அந்த இடத்திற்கே குரு ஆட்சி பலத்துடன் மிகுந்த பலத்துடன் வருகிறார். ஆக வாகனங்கள், புதிய வாகனங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. கார் வாங்குவீங்க, டூ வீலர் வாங்குவீங்க, இதெல்லாம் வாங்கணும். அடுத்து 4ஆம் இடம் என்பது வீடு வாசலை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ வீடும் வாங்குவீங்க, இடமும் வாங்குவீங்க, நிலப்புலன்களை வாங்கி போட்டு விவசாயம் பண்ணி அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுவீர்கள். பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடம் என்பது ஒரு சுமாரான இடம்தான். ஆனால் அவர் பார்க்கும் பார்வைகள்
நல்ல பார்வையாக இருப்பதால் எட்டாம் அதாவது ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வை உச்ச பார்வையாக நவாச்சர பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அல்லவா. ஆக அந்த குரு ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அந்த எல்லா சுகபோகங்களும் உங்களுக்கு உண்டாகும். அடுத்து குரு நாளில் வர்றார், நாளில் வந்தால் வீடு வண்டி வாசல் எல்லாமே வாங்கிடுவீங்க. அப்போ உங்களுக்கு இது ஒரு குரு நாளில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்லதை அவர் படும் பார்வைப்படும் இடங்கள் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு ஒரு சிறந்த யோகத்தை செய்ய வருகிறார். அடுத்து பனிரெண்டாம் இடத்தை வேற பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக. பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன சுகம். அயனம் என்றால் சாப்பாடு, சயனம் என்றால் தூக்கம். அப்போ அந்த அயன சயனத்தை அயன சயன சுகத்தை கொடுக்க வருகிறார் இந்த குரு பகவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்ச ராசிக்காரங்க ஒரு வயதானவங்க போகிற புனித யாத்திரை பாத யாத்திரை கோவில் குளங்களுக்கு செல்லும் நேரம் வந்தாச்சு. சுவாமியை தேடி எல்லாம் சம்பாரித்து முடிச்சாச்சு, மகன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு, இனி நம்ம கோவில் குளம்னு போய்கிட்டே இருப்போம், இறை பண்பு இறை என்பை நாடி இறைவனின் அதாவது அருளை பெறுவோம், குருவரில் இருந்தால் திருவருள் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி குரு உங்களுக்கு நான்காம் இடத்திற்கு வந்து பத்தாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பதால் பனிரெண்டாம் இடம் என்பது தேச யாத்திரை போகக்கூடியது விரயஸ்தானம்தான். அந்த விரயம் சுப விரயங்களாக இருக்கும். கோவில் குளங்களுக்கு போய் புனித யாத்திரையை மேற்கொண்டு சுவாமிகளை தரிசனம் செய்து சுவாமியின் குருவின் பரிபூர்ண அருளை நீங்கள் பெறப்போகும் நேரம் வந்தாச்சு அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சிருப்பீங்க, வேலையிலையும் சேர்ந்தாச்சு, என் கூட இருக்கவன் பூரா வெளிநாட்டுக்கு போயிட்டான், அமெரிக்கா போயிட்டான், நியூயார்க் போயிட்டான், அரபு கண்ட்ரி போயிட்டான், சிங்கப்பூர் போயிட்டான், மலேசியா போயிட்டாங்க, நான் மட்டும் அப்படியே உட்காந்துருக்கேன், எனக்கு எப்போ நேரம் வரப்போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தனுசு ராசி நண்பர்கள் சற்று புலம்பி கொண்டு இருப்பதை நானே நேரில் கேட்டிருக்கிறேன். அந்த புலம்பல்களை இனிமேல் விடுங்கள். ராசினிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் பத்தாம் இடம் என்பது பதவி பட்டங்கள் சுகத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ வெளிநாட்டு யோகம் உங்களை தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல திசாபுத்தி நடக்கும் பொழுது உங்களில் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்பு வேலை விஷயமாக சென்று வருவீர்கள். அங்கேயே தங்கி இருந்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சுற்றுலா செல்வதற்காக வெளிநாடு சென்று வருவீர்கள். ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருந்தாலும் வெளிநாட்டு யோகம் வந்து சேரப்போகிறது அப்படின்னே சொல்லிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கல்லடிபட்டால் காயத்தில் முடியும், ஒளியடிபட்டால் சிலையாக முடியும். இதுவரையிலே நீங்கள் கல்லடிதான் பட்டு கொண்டிருப்பீர்கள். கல்லடிபட்டு காயத்தை தான் மனதில் காயத்தை அதாவது வடு என்று சொல்லக்கூடிய மாறாத காயத்தை ஏற்படுத்தி இருப்பார். இதுவரையிலே கல்லடிபட்டு உங்கள் மனம் புண்ணாகி இருக்கும். இனிமேல் உளி அடிபடப்போகிறீர்கள். உளி ஒரு கல்லின் மீது பட்டால் படிக்கல்லாகவும் ஆகலாம், கோவில் சிலையாகவும் ஆகலாம். நீங்கள் சிலையாக மாறும் நேரம். உளி அடிபட்டால்தான் சிலையாக முடியும். அப்போ அந்த அடியை நீங்கள் கொஞ்சம் தாங்கிக்கிறணும். அதனால் தான் சொன்னேன் நான்காம் இடம் என்பது ஒரு சுமாரான இடம்தான். அப்போ நீங்கள் அடிபடணும், அனுபவம் என்ற அடிபடணும். அனுபவம் என்பது வழுக்கை விழுந்த பின் தேடும் சீப்பு அப்படிங்கிறாங்க. வழுக்கை விழுந்ததுக்கப்புறம் சீப்பை வச்சு நம்ம சீவுறோம்னா முடி இருந்தால் தானே, அதே வழுக்கை ஆயிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் இதுவரையிலே கல்லடிபட்டு கொண்டிருந்தீர்கள், இனிமேல் உளியடிபடப் போகிறீர்கள். எப்படினாலும் அடி அடிதான். அந்த உளியடிபட்டால் சிலையாகவும் மாறலாம், படிக்கல்லாகவும் மாறலாம். ஆக நீங்கள் சிலையாக மாறும் தருணம் வந்தாச்சு அப்படின்னே சொல்லிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இனி அந்த உளியடிபட்டு சிலையாக தங்கச் சிலையாக மாறுவீர்கள் அப்படின்னு சொன்னேன். அடுத்து குருவிற்கு நான்காம் இடம் ஒரு சுமாரான இடம்தான். ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதி நாலாம் இடமான மீனத்திற்கு ஆட்சி பலத்துடன் முழு பலத்தோடு அப்போ வந்து உட்கார்றார். அப்போ ஆட்சியை பிடித்து விட்டால் எல்லாம் நம்ம வசமே. ஆட்சியாளர்களுக்கு முதல்ல எதிர்கட்சியாக இருப்பாங்க, அப்புறம் ஆட்சியை பிடிச்சாச்சுன்னா எல்லாம் நம்மளுக்கு கலெக்டர்லேருந்து மினிஸ்டர்லேருந்து அதிகாரிகளிலிருந்து எல்லா பேருமே நம்ம பேச்சை கேட்குற மாதிரி தானே இருக்கும். ஆக பதவி பட்டம் புகழ் செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும். அப்போ ஆட்சியை முதல்ல நீங்கள் பிடிக்கணும், அதற்கான வழிவகையை நீங்கள் தேடணும். அப்போ இப்போ உளியடிபட்டால் சிலையாகி விடுவீர்கள், ஆட்சியை பிடிக்கணும். ஆட்சியை பிடித்தால் எல்லாம் நம்ம வசமே அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஆட்சி வீட்டிற்கு சொந்த வீடான மீனத்திற்கு அல்லவா குரு பகவான் வருகிறார். பிறகு என்ன கவலை,
நாலாமிடம் என்பது முதலிலேயே சொன்னேன், அது ஒரு சுமாரான காலகட்டங்கள் தான், அந்த இடம்தான். அதாவது நாலாமிடம் என்பது வனவாசம் போனோம் அப்படிம்பாங்க. ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தம் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டி இருக்கும். கணவன் மனைவிமார்கள் கணவன் ஒரு இடத்துலையும் மனைவி ஒரு இடத்துலையும் வேலை விஷயமாக கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும். அப்போ வருமானம் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிரிவை கொஞ்சம் தாங்கி கொண்டு தான் ஆக வேண்டும். ஆக வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பணியிடை மாற்றம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லிக்கலாம். அது நல்ல மாற்றமாக வருவதற்கு குருவின் அருளை பெற்றால் அவரின் திருவருள் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் அந்த உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போவீங்க. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாதது தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான்காம் இடம் கேந்திரம் வலுவானது குரு. அப்போ மாற்றம் ஏற்பட்டாலும் அதிலும் ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னே சொல்லுகிறேன். இந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் இருந்து அவர் பார்க்கும் பார்வை சிறப்பு பார்வையாக சிறந்த பார்வையாக இருப்பதால் உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கப் போகும். எப்படி? அதாவது நீங்கள் அதை மெனக்கடணும், ஒரு முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமல் மூளையில் உட்காந்தா எதுவுமே கிடைக்காது. நம்மளுக்கு நாலாம் இடத்துக்கு வந்துட்டார், நாலாம் இடத்துக்கு வந்துட்டார், இதுவரையிலே மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருந்தார், அப்பொழுதும் படுத்தி கொண்டு தான் இருந்தார், இப்பொழுது நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம் வருகிறார். கேந்திரத்துக்கு வந்தால் என்னாச்சு அப்படின்னா அதுவும் கொஞ்சம் படுத்தக்கூடிய இடம்தான், ஆனால் நமக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு படுத்துவார் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இருக்கும்போது நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் வரும் குருவை நீங்கள் மனதார ஆர்த்தி எடுத்து வரவேறுங்கள். குரு பெயர்ச்சி என்று உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் உங்கள் பெயர், உங்கள் ராசி, உங்கள் நட்சத்திரம், உங்கள் லக்னம் ஆகியவற்றை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து குருக்களிடம் கொடுத்து குரு பெயர்ச்சி யாகத்திலும் குரு பெயர்ச்சி பூஜைகளிலும் கலந்து கொள்ளுங்கள். 13ஆம் தேதி நைட்டு விடிஞ்சா 14ஆம் தேதி தான், அப்படி வியாழக்கிழமை காலை தான் வருது. வியாழன் என்பது குருவார், குருவிற்கே உரிய நாளாகும். ஆக அந்த குருவை வேண்டி விரும்பி அர்ச்சனை ஆராதனைகள் செய்து அந்த குருவிற்கு உரிய அந்த அபிஷேகம் ஆராதனைகளை பாருங்கள். அந்த அபிஷேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் என்பது சோழன அபிஷேகம், 16 விதமான அபிஷேகங்களே உட்காந்து பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் கொஞ்ச நேரம் ஆகும், எவ்வளவோ நாள் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த குரு பெயர்ச்சி என்று குரு பகவானுக்கு பூஜை புனஸ்காரங்கள், பட்டாடைகள் உடுத்தி ஆடை ஆபரணங்களை ஏற்று அலங்காரம் பண்ணி குரு பகவானை ஜொலிக்க வைப்பார்கள். குரு யாரு? மன்னவன், பொன்னவன். பொன் என்றால் ஜொலிக்கும் அல்லவா? அப்போ பொன்னை போல ஜொலிக்கக்கூடிய குரு பகவானை நேருக்கு நேராக நீங்கள் நின்று பார்க்க வேண்டும். சனியை கும்பிடும் பொழுது சைடானன்னு தான் கும்பிடணும். சனி பகவானை என்று என்றைக்குமே நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது ஒரு சைடானுன்னு ஓரமானன்னு தான் பார்க்கணும். ஆனால் குருவை பார்க்கும் பொழுது அதுவும் வியாழக்கிழமை அன்றைக்கு, வியாழக்கிழமை காலில் பயிற்சி ஆகிறாரு. அப்படி இருக்கும்போது வந்துட்டு குரு தன் சொந்த நாளான குருவாரில் பயிற்சி ஆகிறாரு. அப்படி பயிற்சி ஆகும் நாளிலே நீங்கள் குரு பகவானை நேருக்கு நேராக நின்று, கண்ணுக்கு கண் நேராக நின்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து தரிசனம் செய்து அந்த குருவின் மந்திரங்களை சொல்லி வாருங்கள். குருவிற்கு பிடித்த கொண்டக்கடலை மாலையை மாலையாக போடுங்க, சுண்டல் தானம் செய்யுங்க. குருவுக்கு பிடித்த நிறம் மஞ்சள் நிறம், மஞ்சள் நிறம் வஸ்திர தானம் பண்ணுங்க. வஸ்திரம் என்றால் ஒரு அங்கவஸ்திரம், ஒரு துண்டு மஞ்சள் கலரில் வாங்கி அவருக்கு கொடுத்து அங்கவஸ்திரமாக போடுங்க. மஞ்சள் நிற பூக்களால் ஆன ஆரத்தை தொடுத்து குரு பகவானுக்கு கொடுங்கள். அவர் மேலே படும் பொழுது உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை வழங்குவார் அப்படிங்கிறேன். இந்த குரு பெயர்ச்சி நான்காம் இடம் சுமாரான இடம்தான், இருந்தாலும் அவர் பார்க்கும் பார்வை நல்ல பார்வையாக இருப்பதால் உங்களுக்கு எல்லா வளங்களையும் குரு கொடுக்கட்டும் என கேட்டுக்கொண்டு இந்த குரு உங்களுக்கு எல்லா வளங்களையும் வாழ்வில் சிறப்பு அம்சத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்து சேரும் என கேட்டுக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம், வாழிய வளமுடன்.